வெல்கம் டு ஈட் வேஸ்ட் சேனல். பூரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டம் சமீபத்தில் விமர்சையாக நடந்தது. அதே சமயம் அமெரிக்காலேயும் கொலம்பஸில் பாரதிய ஹிந்து டெம்பிளில் விமர்சனையாக கொண்டாடினாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரத யாத்திரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஜெகநாதர் யார்? இந்த உலகையா ஆள்பவர், பிரபஞ்சங்களின் தலைவர் அப்படின்னு இதுக்கு பொருள். விஷ்ணுவின் 8வது அவதாரமான கிருஷ்ணரே சாட்சாத் ஜெகநாதர் ஆவார். கிருஷ்ணாவதாரத்தின் நோக்கமே முதுமையில் இறை உணர்ந்து வரும் சந்நிதிக்கு அதை உபதேசித்து வழிகாட்ட வேண்டும் அப்படின்றதான். ஒடிசாவில் பூரி கடற்கரை தளத்தில் 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னரால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில், ஜெகநாதர் கோவில். இந்த ரத யாத்திரை ரொம்ப பழமையானது. இந்த தேரோட்டத்தை பற்றி புராணங்களில் சான்று இருக்கிறது. ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையைக்கான உலகின் பல பகுதியிலிருந்தும் அதிகம் பேர் வர்றாங்க. வருடம் ஒரு முறை 9 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஜெகநாதர், அவரது சகோதரர் பலராமன், சகோதரி சுபத்ரை ஆகியோர் தனித்தனியாக ஒவ்வொரு தேரில் வலம் வருவாராம். ஒவ்வொரு வருடமும் இதற்காக புதிய தேரை தயார் செய்வாரலாம். இந்த ரத யாத்திரைக்காக கிருஷ்ணர் ராதா சந்நிதியில் அலங்காரங்கள் சிறப்பாக இருந்தன. தேரோட்டம் முடிஞ்சு ஜெகநாதர் தனது சகோதர சகோதரியோட கோவிலுன் நுழைஞ்ச உடனே பூஜை புனஸ்காரம் நைவேத்தியம்லாம் நடைபெறுகிறது. அது இந்த இடத்துல கிருஷ்ணர் சன்னதி முன்னாடி. இது பாரதிய ஹிந்து டெம்பிளில் உள்ள வெங்கடாச்சலபதி சன்னதி. இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா, 1985 இந்தியாவிலிருந்து வேலை நிமித்தம் இருந்த இந்தியர்களால் ஒரு அமைப்பு ஏற்பட்டு உருவாக்கப்பட்டது கோவில். முக்கியமான தெய்வங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால அதற்குரிய விசேஷங்கள் விழாக்கள் வந்து வருஷம் வருஷம் தவறாமல் நடக்கும். தெய்வங்கள் குறித்த கதை, வழிபாடு, ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் இன்றைய இந்திய குழந்தைகளுக்கு குருகுலம் போல் கற்றுக் கொடுத்து சான்றிதழ் வழங்குகிறார்கள். இங்கே ரத யாத்திரை குறித்த புராணக்கதை என்னென்னா, அப்போது இருந்த இந்திரத்யும்னன்கிற அரசருடைய அரசியான குண்டிச்சாராணிக்கு இறைவன் வாக்களித்தார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரதத்தில் தனது சகோதர சகோதரிகளோட யாத்திரை கிளம்பி 3 கிலோமீட்டர் செல்கிறார். குண்டிச்சா கோயிலை அடைந்து அங்கு தங்கி 9வது நாள் திரும்ப கோவிலை அடைகிறார். கோவிலின் வெளியே இந்த தேர் வந்து யாத்திரைக்கு தயாராக இருக்கிறது. இது சிவப்பு மஞ்சள் நிறத்தினால்தான் அலங்கரிக்கப்படுகிறது. இந்த மூவரின் உருவமும் பெரிய கண்கள், சதுரமுகம், மரத்தாலான கைகள், இப்படி மரத்தாலேயே வடிவமைக்கப்படுகிறது. இது கோயிலுக்கு வெளியே உள்ள மண்டபம். அதற்கப்புறம் நீரூற்று போல அமைத்து அதை நிரந்தரமாக குளம்போல பண்ணியிருக்காங்க, சுத்தமாகவும் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பூரியில் நடக்கிற தேர் திருவிழாப்ப பூரி மன்னருடைய பரம்பரையைச் சேர்ந்தவங்க தான் தேர் திருவிழாவின் சுற்றுப்பாதையை சுத்தம் செய்வார்களாம். அதுவும் எப்படின்னா, தங்கத்தாலான துடைப்பம் கொண்டு சுத்தம் செய்வாங்களாம். தேர் இப்போ யாத்திரைக்கு தயாராகிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஆரத்தி காமிச்சு நைவேத்தியம் படைச்சு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி தேர் வருது. மேலதாளம் முழங்க மக்கள் சூழ ஆரவாரத்துடன் ரத யாத்திரையை தொடர்கிறார்கள். இந்த ரத யாத்திரைக்காக என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, மசாலா மோர், ஜூஸ், சாலட் இப்படி இலவசமாக கொடுக்குறாங்க. சில உண்ணும் பொருள்கள் பணம் பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். அது கோவிலினுடைய வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்து. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுடைய விருப்பப்படி ஹென்னா, ஃபேஸ் பெயிண்டிங் இந்த மாதிரியெல்லாம் போட்டு விடுறாங்க. இதில் பெரிய பசங்க கொஞ்சம் ஆர்வத்துடன் பங்கெடுத்து கொள்கிறாங்க, ஈடுபாட்டுடன் இந்த வேலையை செய்கிறாங்க. சர்வீஸ் மைண்டோட இளம் தலைமுறையினர் பணிபுரிவதை பார்க்க முடிஞ்சது.
ஜெகநாதரே கோவிலை விட்டு வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் என்பதே இந்த ரத யாத்திரையின் ஐதீகம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.